எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன புக்கில் செகண்ட் எபிசோடில் நம்ம பார்த்தோம். அதோட இந்த புக்கில் இப்போ இந்த செகண்ட் எபிசோடில் பார்க்குறோம். இப்போது யோனா தீர்க்கதரிசியை பற்றி தான் நம்ம தியானிச்சிட்ருக்கோம் இல்லையா? ஸோ போன அதிகாரத்தோட கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ போன அதிகாரத்தில் கடைசி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது ஆண்டவர் வந்து யோனா தீர்க்கதரிசிக்கு நினைவேக்கு போக சொல்கிறாரு, ஆனால் அவர் தர்ஷீஸுக்கு போகிறாரு கீழ்ப்படியாமல். அதுக்கு தண்டனையாக ஆண்டவர் வந்து மீன் வயிற்றுக்குள்ளே மூணு ராப்பகள் இருக்கிற மாதிரி ஒரு தண்டனை ஆண்டவர் வந்து யோனாக்கு கொடுக்குறாரு. அப்போது அதோட ஃபஸ்ட் அதிகாரம் முடியுது. செகண்ட் அதிகாரத்தில் அதோட கண்டினியூவேஷன் என்ன ஆகுதுன்னா, யோனா வந்து மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அவர் வந்து ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுறாரு. அவர் ஜபம் பண்ணுறது தான் வந்து இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்குது. இது ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் யோனாக்கு என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் யோனா என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல், இந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் வரக்கிற அதெல்லாம் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் யோனா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் மீன் வயிற்றுக்குள்ளே போன பிறகு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நீங்களே யோசித்து பாருங்களேன், நம்ம அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்தோம்னா, சுற்றி இருட்டான ஒரு இடம், அப்படி நெருக்கமான ஒரு இடம், ஒரே துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி, ஒரு மீனோட அந்த வயிற்றுக்குள்ளே, அதாவது ஒரு வேல்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோ பெரிய பெரிய அந்த ஒரு பெரிய மீனோட வயிற்றுக்குள்ளே இருக்கணும்னா அது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். அப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து யோனா வந்து ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. அதாவது அப்போ தான் யோனாக்கு தெரியுது, ஆண்டவர் விட்டு விலகி அவர் கீழ்ப்படியாமல் நான் போயிட்டேன், ஸோ அதனால் ஆண்டவர் எப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு வந்து அவர் ரொம்ப அவர் பயந்து கஷ்டப்பட்டு அந்த சுற்றி இருக்க அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நோக்கி என்ன ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டவர் நோக்கி என்னோடய நெருக்கத்துலேருந்து, இவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலேருந்து, அதாவது அந்த மீன் வயித்த சொல்கிறாரு அவர், அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த கதையை கேட்கும் போது. அந்த நெருக்கமான அந்த சூழ்நிலையிலேருந்து ஆண்டவரை உங்களை நோக்கி நான் உங்களை நோக்கி நான் கூப்பிடுறேன், உத்தரவை அருளி செய்யுங்க, அதாவது எனக்கு வந்து என்னோட வார்த்தைக்கு செவி கொடுங்க, நான் பேசுறதுக்கு கேளுங்க அப்படின்னு யோனா சொல்கிறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஜபம் பண்ணும்போது அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணுறாரு. அவர் ஜபம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மீனோட வயிற்றுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. அதாவது அது என்ன பேருன்னா, என்ன பேர் வைக்கிறாருன்னா, பாதாளத்தின் வயிறு. அதாவது பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் வந்து கூக்குரல் இட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த பாதாளம், அந்த உலகத்திலேருந்து அடியில் இருக்கிற ஒரு மீனோட வயிற்றுக்குள்ளே, அந்த பாதாளத்தில் இருக்கிற அந்த இருட்டான ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு இடத்துலேருந்து நான் உங்களை நோக்கி கூக்குரல் இடுறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் உங்களுக்கு கூக்குரல் இடுறேன், நீங்கள் வந்து கூப்பிடுற சத்தத்தை எனக்கு கேட்டருடுங்க அப்படின்னு யோனா வந்து ஜெபம் பண்ணுறாரு. இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு அதுதான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யோனா என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், ஆண்டவர் நோக்கி இந்த சமுத்திரத்தின் நடு மையமாகி, அதாவது இந்த மொத்த சமுத்திரத்தோட நடு இடமாக இந்த ஆழமான ஒரு இடத்துல நீங்கள் வந்து என்ன தள்ளிவிட்டீங்க, நான் பண்ண பாவத்துக்காக நீங்கள் என்ன சமுத்திரத்தோட ஆழமான இடத்துல என்ன தள்ளி விட்டீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த இடத்துல அவரோட நிலைமை எப்படி இருக்குன்றதையும் சொல்கிறாரு கேளுங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அந்த நீரோட்டம், அந்த தண்ணி, அந்த ஓடுற அந்த இது வந்து அவர் மொத்தத்தையும் சூழ்நிலை நெருக்கிற மாதிரி இருந்துச்சு அவருக்கு. அவரோட அந்த அலைகள் எல்லாம் அவர் கழுத்தை நெருக்கிற மாதிரி அப்படி அவர் மேலே புரண்டு போச்சான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு நெருக்கமான சூழ்நிலை யோனாவுக்கு வந்திருக்கு பாருங்கள். அப்போ யோனா என்ன சொல்கிறாரு பாருங்கள், இவ்வளோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ தண்டனை கொடுத்தீங்க, ஆனாலும் நான் இங்கே இந்த ஒரு நிலமையில் இப்படி ஒரு பாதாளத்தின் வயிற்றில் நான் தள்ளப்பட்டாலும் நான் உங்களை நோக்கி நான் நிச்சயமாக கூப்பிடுவேன், நான் உங்களை மட்டும்தான் நான் வந்து துதிப்பேன், நீங்கள் வந்து எனக்கு செவி கொடுங்க அப்படின்ட்டு, இன்னும் உங்களை துதிப்பேன் அப்படின்ட்டு யோனா வந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. அப்போ இன்னும் சொல்கிறார் யோனா என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இன்னும் அந்த தண்ணியில் அவர் எப்படி இருந்தார், அந்த மீன் வயிற்றுக்குள்ளே எப்படி இருந்தாருன்றத சொல்கிறார் யோனா. அது எப்படி சொல்கிறார், அதாவது அவர் மெயின் நேராக வந்து பிடிக்கல, அதாவது அவர் வந்து தண்ணியில் தள்ளி விடுறாங்க, அவர் கீழே போகிறாரு, கடலுக்குள்ளே போகிறாரு, அதுக்கப்புறம் தான் மீன் வாய்க்குள்ளே போகிறாரு. ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் தண்ணி வந்து அவரை வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி அவ்வளோ தண்ணி வந்து அவர் நெருக்குச்சான். அது மட்டும் இல்லாமல் அவர் கடல் வந்து சூழ்ந்தது மட்டும் இல்லாமல் கடற்பாசி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கடலில் வளரக்கூடிய இந்த செடிகள், அந்த மாதிரியான செடிகள்லாம் வந்து இவர் கழுத்தை நெருக்குச்சு, தலையை சுற்றிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மீன் வயிற்றுக்குள்ளே போயிருக்கார். ஸோ இவ்வளோ கஷ்டங்களை வந்து அவர் அந்த பண்ண தப்புக்காக இவ்வளோ தண்டனைகள் அனுபவிச்சு அவர் வந்து மூணு நாள் மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணுறாரு யோனா. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மீன், அந்த பெரிய மீன் இருக்கு இல்லையா, அந்த மீனோட வாயை வந்து, அதாவது மீனோட வாயை வந்து மூடிடுறாரு. அப்போ அந்த மீன் வந்து சாப்பிட்டுருச்சு, யோனா முழுங்கிடுச்சு இல்லையா. அப்போ அந்த மீன் வந்து அதுக்கப்புறம் வேறு எதுவும் எதுவும் சாப்பிடல போல. அப்போ அதுக்காக யோனா என்ன சொல்கிறாருன்னா, பர்வதங்கள்லேருந்து அவ்வளோ ஹைட்லேருந்து நான்
அந்த பாதாளத்துக்கு நான் தள்ளப்பட்டேன், பாதாளத்தோட தாழ்பால்கள் எல்லாமே என்னை வந்து எதுவுமே திறக்க மாட்டேங்குது. அதாவது இந்த மீனோட வாயை சொல்கிறார், எந்த ஒரு பாதாளத்தின் தாழ்பால்களும் வந்து திறக்க மாட்டேங்குது, நான் அடைக்கப்பட்டவனாம் அந்த அடைக்கப்பட்டவன் போல் ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, என்னோடய பிராணனை வந்து என்னோடய உயிரை வந்து அந்த சாவிலேருந்து இந்த அழிவுலேருந்து என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு யோனா வந்து ஆண்டவர் நோக்கி ஜபம் பண்ணுறாரு. அப்போ வந்து யோனா வந்து அந்த பயங்கரமான அந்த இருளில் இருக்கும்போது அப்போ தான் அவர் வந்து ஜபம் பண்ணும்போது தான் அப்போ சொல்கிறாரு, என்னோடய ஆத்மா என்னோட உள்ளே வந்து அப்படி நொறுங்கி போய் அவ்வளோ பயங்கரமாக ஒரு பயத்தில் திகில் இருக்கும்போது நான் உங்களை நோக்கி நான் கூப்பிட்டேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கணும், எனக்கு வந்து எனக்கு என்னோட வேண்டுதலுக்கு நீங்கள் செவி கொடுக்கணும், என்னோடய வேண்டுதலோட சத்தத்தை நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு யோனா வந்து ஜபம் பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு யோனா, அப்போ யோனா என்ன சொல்கிறாரு, அதாவது அந்த பொய்யான அந்த மாயையான அதாவது இந்த பாவங்களுக்கு அடிமையாகிறவங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வரப்போகிற ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா மனுஷங்க வந்து சின்ன சின்ன இச்சைகளுக்காக ஆசைகளுக்காக அதுக்கு அடிமை அந்த பாவத்துக்கு அடிமையாகிறதுனால ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வருங்காலத்தில் அவர் வச்சிருந்திருப்பார். ஸோ அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணுறதுனால அந்த ஆசீர்வாதத்தை அவர் நீக்கி போட்டுருவார். அதனால் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போகிறாங்க இல்லையா. ஆனால் அப்போ யோனா என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி மக்களை போல் நான் வந்து இருக்க மாட்டேன், நான் எப்படி இருப்பேன்னா இனிமேல் முழுக்க முழுக்க உங்களை தான் துதிப்பேன், உங்களை மட்டும்தான் நான் வழிபடுவேன், உங்களை மட்டும்தான் ஆராதிப்பேன், நீங்கள் தான் என்னை ரட்சிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு யோனா வந்து ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா 3 நாட்கள் கழித்து ஆண்டவர் வந்து அந்த மீனுக்கு வந்து கட்டளையிடுறாரு. அந்த கட்டளையிட்ட உடனே அந்த மீன் என்ன பண்ணுச்சுன்னா யோனா வந்து கரையில் வந்து கக்கி போட்டுதான். அப்போ கக்கி போட்ட உடனே யோனா வந்து கரைக்கு வந்துடுறாரு. ஸோ இதோட வந்து 2வது அதிகாரம் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் என்னதுன்றது அடுத்தடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த அதிகாரத்தில் வந்து மரண இருளில் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனில் வந்து யோனா இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி தான் பண்ணது தப்புன்றத அவர் உணர்ந்து ஆண்டவரை நோக்கி ஒரு தன் பாவத்தை அறிக்கிட்டு ஜபம் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வந்திருக்க இந்த மாதிரி டைம்லேயும் வந்து ஆண்டவரை நோக்கி நம்ம ஏதாவது ஆண்டவருக்கு விதமாக நம்ம பண்ணியிருந்தோம்னா அது வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம அறிக்கிட்டு நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். ஸோ இந்த மீன் வயிறுன்றது வந்து இப்போ இருக்கிற உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சிச்சுவேஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இப்போ இந்த கொரோனா சிச்சுவேஷனாகவும் நம்ம எடுத்துக்கலாம், என்ன நடக்குதோ அந்த மாதிரி ஒரு நம்ம பண்ண ஒரு தப்புக்காக பாவத்துக்காக நமக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்குறாருன்னும் போது அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம ஜபம் பண்ணால் நிச்சயமாக ஆண்டவர் வந்து நம்ம கேட்குறத வந்து அருளி செய்வார் அப்படின்றது வந்து நம்ம தெளிவாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆண்டவருக்கு வந்து எப்பவுமே கீழ்படுகிற பிள்ளைகளாக நம்ம வாழ வந்து நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எஸ்பா இது வரைக்கும் எங்கள்லாரையும் ஆசீர்வதிக்கிறீங்க, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இனிமேல் எங்கள் கூடவே வாங்க எஸ்பா, கூடவே வழிநடத்தி வாங்க எஸ்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எஸ்பா இந்த நேரத்துலேயும் ஆண்டவரே உம்முடைய வேதாகமத்தில் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசி குறித்து நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பணி வந்து இன்னும் மென்மேலும் தொடர இன்னும் ஒரு பெரிய இறைப்பணியாக நாங்கள் செய்ய நீரே கிருபை செய்யணுமா எங்கேயோ எஸ்பா. நாங்கள் சொல்கிறது வந்து எல்லாரோட உள்ளத்துக்குள்ளவும் போக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த இது ஒவ்வொரு பற்றியும் நாங்கள் ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளை பற்றியும் நீங்கள் அனுப்பின மனுஷர்களை பற்றி நாங்கள் பார்க்கும் போதும் படிக்கும் போதும் அவங்களேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க எஸ்பா. நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. எஸ்ப்பா யோனாவை போல ஆண்டவரே நாங்கள் வந்து எந்த ஒரு நெருக்கமான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் நாங்கள் எங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கை செஞ்சு உங்களை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. அதுக்கு எங்களை வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க எஸ்ப்பா. எங்களுக்கு எங்களோட தேவைகள்லாம் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. எஸ்ப்பா எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கொரோனா சிச்சுவேஷனில் எல்லாரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாற்றுங்க எஸ்ப்பா. எல்லாற்றையும் கரங்களை ஒப்புத்துட்டு சாமி. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா நாங்கள் பண்ணுற இந்த சிறு முயற்சிகளும் வந்து உங்களுடைய நாமத்துக்கு மட்டுமே மகிமையாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய். பரமே ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் செய்ய வேண்டுமாய். இதை பார்க்குற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதமும் அபிஷேகமும் தங்க வேண்டுமாய். பரமே ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து கெஞ்சி கொள்கிறேன் சுவாமி. ஆமீன். ஸோ
இந்த இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நாங்கள் என்னென்னலாம் பண்ணணுன்றது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டுங்க. அடுத்த சீரீஸில் சந்திக்கலாமா? பாய்.